சளி இருமலை உடனே விரட்டக்கூடிய சுக்கு மிளகு தேன் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வரட்டு இருமலும் எந்த ஒரு இருமலும் பார்த்திங்கன்னா உடனே வந்து நிப்பாட்டும், கொஞ்சம் கலந்து சாப்பிட்டா அதிகமாக குணமாகும். பாருங்கள் சுக்கு எடுத்துருக்கோம், நம்ம தேனோட சுக்கு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மிளகு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மலை தண்ணி எடுத்து சேர்த்து செய்ய போகிறோம். பாருங்கள் மலை தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மிளகு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் மிளகு நல்லா பொடி பண்ணியாச்சு, சுக்கையும் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணியாச்சு, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் சுக்கு மிளகு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூட தேன் சேர்த்துடலாம், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்தா போதும். இல்லை நமக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேனே சேர்த்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான் தேன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்டை கரகரப்பு பார்த்திங்கன்னா உடனே நிற்கும். வடன் டெரிமல் இருந்தால் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா உடனே பார்த்திங்கன்னா குணமாகும். அந்த அளவுக்கு இது நல்லா பெனிஃபிட்டே தரும். சுக்கு மிளகு தேன் இது வந்து வீட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் வீட்டில் மிளகு சுக்கு எல்லாம் இருக்கும், தேன் மட்டும் இல்லைன்னா வாங்கி உடனே கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி இருமல் வறட்டு இருமல் தொண்டை கரகரப்பை போகக்கூடிய இந்த சுக்கு மிளகு தேன் வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.